ஒவ்வொரு ஆண்டும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும் CBSE கேஜி contact டுவெல்த் காண்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் மெட்ரிக் சிக்ஸ் டூ டுவெல்த் காண்டாக்ட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் லாகான் டூ டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் குறிஞ்சி ஸ்கூல் டாட் எக்ஸைஸ் டென் பாயிண்ட் செவன் பார்த்துட்டு லீனியர் அதில் ரெண்டு டைப் இருக்குது எக்ஸ் ஒய் அந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா DY ப்ளஸ் பிஒய் இக்வல் டு கியூங்கிற இருக்கணும் அப்போ லீனியரின் ஒய்னால் அந்த கொடுத்துருக்கூடிய டிஃப்ரென்ஷியல்குவேஷனில் சிங்கிள் ஒய் இருக்கணும் ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்கணும் ரிமைனிங் ஃபங்க்ஷனெலாம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கும் அதேமாதிரி டிஒய் பை டிஎக்ஸோட பவர் ஒன்றுன்னு இருக்கணும் அதேமாதிரி அந்த ஒய்யோட சிங்கிள் ஒய்னா ஒய்யோட பவர் ஒன் அப்போ அந்த ஃபார்மேட்டில் இருந்ததுனா அது லீனியரின் ஒய் அதாவது டிஒயை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மில் இருந்தால் லீனியரின் ஒய் அதே லீனியரின் எக்ஸ் அப்படின்னா டிஎக்ஸ் எக்ஸ் பை டி ப்ளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மில் இருக்கணும் ஒரே ஒரு எக்ஸ் சிங்கிள் எக்ஸ் இருக்கும் ரிமைனிங்லாம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லீனியர் இன் ஒய் பார்த்துட்ருக்கோம் அப்போ லீனியர் இன் ஒய்னால் அதோட இன்டரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ் நெக்ஸ்ட்டு அதோட ரெக்யர்ட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒய் இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் க்யூ இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ஃபார்முலாக பார்த்தோம் இப்போ ஏற்கனவே பார்த்து தான் இப்போ அதே மாடலில் மறுபடியும் எக்ஸைஸ் டென் பாயிண்ட் செவனில் டுவெல்த்து சம் சம் பாருங்கள் சால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்யேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷனில் எடுத்துக்கலாம் கிவன் டிஒபை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவிட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவிட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் இப்போ நமக்கு சிங்கிள் ஒய் இருக்குது அப்போ லீனியரின் ஒயின்னு தெரியும் அப்போ லீனியரின் ஒய்னால் என்ன ஃபார்மேட்டு கொண்டு வரணும் டிஒயை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்போ இந்த ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிக்கூடிய இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம் டிஒபடிஎக்ஸோட ஒன்று இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ செகண்ட் டர்ம் இந்த ரைட் சைடில் கூடிய செகண்ட் டேர்ம் மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம் இங்கே நெகட்டிவாக இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது பாசிட்டிவாகிடும் அப்போ பாருங்கள் டிஒயை டிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இந்த டேர்ம் என்ன பண்ணிவிட்டோம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது டிஒய் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்ம்லாம் இருக்குது அப்போ திஸ் இஸ் திஸ் இஸ் லீனியர் இன் ஒய் அப்போ லீனியரின் ஒய்னா நமக்கு இந்த ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதுதான் நமக்கு என்னது பி கேபிட்டல் பி அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் கியூ கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்கிறோம் அதுதான் இங்கே சொல்கிறோம் கியர் பி ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூ அக்கமா கியூ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் லீனியர் இன் ஒய்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்மிலா தெரியும் இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ பிங்கிறது என்ன சார்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் இந்த ஃபார்முலாவில் சப்ஷூ பண்ணுறோம் அப்போ இ பவர் இன்டரல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவிட பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த இ பவரில் இதை இன்டகிரேட் பண்ணும் இன்டகிரேட் பண்ணுறது பாருங்கள் டினாமினேட்டரில் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இருக்குது நியூமரேட்டரில் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ டினாமினேட்டரில் கூட இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூபை இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூபை நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷேட் பண்ணி பார்க்கணும் ஒன்று டிஃப்ரன்ஸ் எடுப்பினா ஜீரோ எக்ஸ் கியூப்பை டிஃப்ரன்ஸ் எடுப்பின்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரன்ஸ் எடுப்பா நியூமிரேட்டரில் இருக்குது அப்போ அப்போ ஹோல் ஃபங்க்ஷனை இன்டெரேட் பண்ணால் அதுக்கு ஃபார்மலா நமக்கு தெரியும் அதை சைடில் எழுதிருக்க மாதிரி இன்டரல் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ்ட்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த கூட எஃப் ஆஃப் எக்ஸ்டி டிஃப்ரன்ஸ் எடுப்பா எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ டினாமினெட்ருக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஸ் எடுப்பா நியூமிரேட்டில் இருக்குன்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷனை இன்டகரேட் பண்ணால் ஃபார்முலா லாக் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்போ இந்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இடது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டோடய ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டி இதை இன்டரேட் பண்ணோம்னா இந்த டினாமினேட்டரில் கூட ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்டரேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ டீனாமினேட்டில் கூடிய ஃபங்க்ஷனில் டிஃப்ரென்ஷேட் பண்ணிணா நியூமிரேட்டில் இருக்குது அப்போ ஹோல் ஃபங்க்ஷன் இன்டரேட் பண்ணால் லாக் ஆஃப் டினாமினேட்டில் கூடிய ஃபங்க்ஷன் டினாமினேரில் இருக்குது ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் அப்போ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும் இது எதோட இருக்குது இ பவரில் இருக்குது அப்போ இதை இன்டரேட் பண்ணால் ஃபார்மாக பாருங்கள் இன்டரேட் பண்ணால் இ பவர் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கிது இப்போ ஈயும் லாக் என்ன ஆயிடும் ரிமூவ் ஆயிரும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கும் அந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் தான் என்ன சார்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்போ ஃபோர் நமக்கு இந்த சம்முக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இது என்ன சார் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா நமக்கு ரெக்கைட் சொல்யூஷனில் ஒரு பார்ட்டு தான் என்னது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்போ அந்த ஒரு பார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூபுங்கிறது இன்டகரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு ரெக்கைடு சொல்யூஷன் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லீனியரின் ஒய்னா ஃபார்முலா எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் ஒயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே டெரிவேட்டிவ்னாக இருக்கும் டி எக்ஸ் இருக்கணும் அதையும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ ஒய்இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் க்யூஎன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்கய்டு சொல்யூஷன் ஃபார்முலா அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அடுத்தது இந்த க்யூ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இங்கே சப்ஸ்க்ரூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணால் இன்டெகிரேட் பண்ணி சிம்லை பண்ணால் நமக்கு ரெக்கோர்ட் சொல்யூஷன் கிடைக்கும் பாருங்கள் என்ன சொன்னோம் ஒய் இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் க்யூ இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்போ இன்டரேட்டிங் ஃபேக்டர் என்னது ஒன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூபா அப்போ ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இன்டரல் க்யூங்கிறது என்ன சொன்னால் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்யூ அப்போ சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூ இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒன் பிளஸ் எக்ஸ் கியூப் அப்போ இங்கே ஒன் பிளஸ் எக்ஸ் கியூப் சப்ஷூ பண்ணிடுவோம் இன்ட்டு டி எக்ஸ் ப்ளஸ் சி இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் நியூமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒன் பிளஸ் எக்ஸ் க்யூப்பும் கேன்சல் பண்ணிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இன்டரல் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்கும் இன்டரல் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஓகேவா இப்போ இந்த சைஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம இன்டர்வேட் பண்ணோம் சைன் எக்ஸனால் இன்டர்வேட் பண்ணால் நமக்கு காஸ் எக்ஸ் ஆனால் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது அப்போ அப்படியே டேரக்டாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு இன்டர்ரேட் பண்ண முடியாது அந்த சைஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஈக்குவலான டிரிக்னாமட்ரிக் ஃபார்முலா சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸை எப்படி சார் ரீரைட் பண்ணலாம் வேறு எப்படி சார் எழுதணும்னா ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவிட பை டூன்னு எழுதலாம் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவிட பை டூன்னு எழுதலாம் இப்போ நம்ம இந்த டினாமினெட்டரில் டூ இருக்கா அப்போ இந்த ஒன் மைனஸ் காசு எக்ஸ் டூ காஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூன்னு இருக்குது அந்த டிவைடில் இருக்கக்கூடிய டூங்கிறது என்ன சொன்னால் கான்ஸன் அது இன்டரலுக்கு அவுட் சைட் எடுக்கும்போது ஒன் பை டூனு வரும் அப்போ பாருங்கள் ஒன் பை டூ இன்ட்டு இன்டரல் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சீன் இருக்குது இப்போ நம்ம இந்த ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ரெண்டு டேமாக ஸ்பில் பண்ணி அந்த ரெண்டு டேர்மும் என்ன பண்ணும் இன்டரேட் பண்ணணும் அப்போ ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னால் டிஎக்ஸ் டிஎக்ஸ் இன்டரேட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டி காஸ் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்டரேட் பண்ணால் காஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் டூ எக்ஸ் இருக்குது அந்த டூ எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும் எக்ஸாக கன்சிடர் பண்ணுறதை டிஃப்ரென்ஷேட் பண்ணி டிவைட் எழுதணும் அப்போ காஸ் டூ எக்ஸை இன்டெரேட் பண்ணால் சைன் டூ எக்ஸ் அந்த டூ எக்ஸ் எகைன் எக்ஸாக கன்சிடர் பண்ண டூ எக்ஸை டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் டூ அதை டினாமினேட்டர் எழுதணும் அப்போ இந்த ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸை இன்டெரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸ் டவுட் பை டூன்னு கிடைக்கிது ஆல்ரெடி ஒரு ஒன் பை டூ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு ஃப்ரண்ட்டில் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிவைட் பை டூ ப்ளஸ்ஸு சி இந்த அவுட் சைடில் இருக்க வேண்டிய இந்த ஒன் பை டூ என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு டேம் ஓடி உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு சைன் டூ எக்ஸ் டிவைட் பை டூ இந்த டூ டூ டினாமீட்ருக்கு டூ டூ மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் டூ டூ சார் ஃபோர் அப்போ மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிவைடை பை ஃபோர்னு கிடைக்கும் ப்ளஸ் சி அப்போ தேர் ஃபோர் லெஃப்ட் சைட் என்ன இருக்குது ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு இருக்குது அப்போ ஒய் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சிங்கிறது நமக்கு ரெக்கய்டு சொல்யூஷன் ரெக்கைட் சொல்யூஷன் ஒன் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சிங்கிறது இந்த கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கு ரைக்காய்ட் சொல்யூஷன் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது லீனியரின் ஒய்யா லீனியரின் எக்ஸான்னு பார்த்துருவோம் லீனியரின் ஒயின்னு சொல்லிட்டோம் எப்படி சார்னா ஒரே ஒரு ஒய் சிங்கிள் ஒய் இருக்கனால லீனியரின் ஒய் அதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ போகிறதால் பி இன்ட்டு டிஎக்ஸ் இந்த பிஎஸ் அப்ஷூ பண்ணுறோம் அப்போ நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூ கிடைக்குது ரெக்கோய்ட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா லீனியரின் ஒயினால் ஒயில் ஸ்டார்ட் பண்ணோம் ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டர்வல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஓகேவா இப்போ இதில் கியூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரிஸ் அப்ஷூ பண்ணி நமக்கு இங்கே சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்குது சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஈக்குவலான ஃபார்மலா டிரிக்னாமேட்ரிக் ஃபார்மிலா ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ சப்ஷூ பண்ணி நம்ம இன்டரேட் பண்ணால் நமக்கு ரெக்கேட் சொல்யூஷன் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஈக்வல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிவைடை பை ஃபோர் ப்ளஸ் சின்னு கிடைக்குது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் டென் பாயிண்ட் செவன் அதே எக்ஸைஸில் தேர்ட்டீன்த் சம் சால் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் இப்போ இந்த சம்மை பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்யஷனை பாருங்கள் டெரிவேட்டிவ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது அதோட பவர் ஒன் நெக்ஸ்ட்டு சிங்கிள் எக்ஸாக சிங்கிள் ஒய்யான்னு பார்க்கணும் ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்கா இல்லை ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் லாக் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டும் ப்ராடக்ட் இருக்குது அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அதெல்லாம் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது அதேமாதிரி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ ஒய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது அப்போ சிங்கிள் ஒய் அப்போ சிங்கிள் ஒய்னால் என்ன ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் டிஒபை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூன்னு இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் கியூனும் இந்த ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா பீனு எடுக்கணும் அப்போ இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும் டிஒய்வை டிஎக்ஸோட கொப்ஷன் ஒன்றுன்னு இருக்கணும் அப்போ டிஒய்டிஎக்ஸோட கோப்ஷன் ஒன்றுன்னு வரணும்னா அந்த டிவைபைடிஎக்ஸோட எது மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோ அந்த டேர்மை ஃபுல்லாக போத் சைடும் டிவைட் பண்ணிடுவோம் பாருங்கள் சொல்யூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஈக்வேஷன் எழுதிக்கிறோம் கிவன் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் இப்போ என்ன பண்ணும் டிஒயை டிஎக்ஸோட கொஷன் ஒன்று கொண்டு வரணுமா அப்போ அதோட என்ன மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு அந்த எக்ஸால் போத் சைடு என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணுறோம் அதுதான் எழுதிருக்கோம் டிவைட பை எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் டிவைட பை எக்ஸ்னா எக்ஸ் எஸ் கேன்சல் ஆகிடுணும் அப்போ ரிமைனிங்கனாக இருக்கும் டிஒயை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட பை எக்ஸ் ஒய்யை அந்த செகண்ட் டேர்மே எக்ஸாவில் டிவைட் பண்ணால் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல்டு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் லாக் எக்ஸை எக்ஸால் டிவைட் பண்ணால் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங்கனா இருக்கும் லாக் எக்ஸ்ன்னு இருக்கும் அப்போ இந்த ஸ்டெப்பை கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியில் எக்யூஸ்னால் போஸ்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா டிவைட் பண்ணால் நமக்கு டிஒ பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கிது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மில் இருக்குது அப்போ கியூ இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா தற்போது இது என்ன சொல்லலாம் திஸ் இஸ் லீனியர் என் ஒய் இப்போ இங்கே ஒய்யோட என்ன மல்டிப்ளை பண்ணிடுங்க ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது இந்த ஒய்பை எக்ஸ் எப்படி எழுதலாம் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு எதலாமா ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்போ ஓயோட எது மல்டிப்ளை பண்ணிட்டு ஒன் பை எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கா அந்த ஒன் பை எக்ஸு தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் கேப்டல் பின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் லாக் எக்ஸை க்யூனு எடுத்துக்கிறோம் அதான் எழுதிருக்கும் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் லீனியர் இன் ஒய் ஹியர் பி ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் கம்மா க்யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஓகேவா லீனியர் இன் ஒய்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும் இ பவர் இன்டரல் பி இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ பிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் அப்போ அந்த பிக்கு பதிலாக ஒன் பை எக்ஸ் அப்ஷன் பண்ணால் இ பவர் இன்டரல் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஒன் பை எக்ஸை இன்டரேட் பண்ணால் லாக் எக்ஸ் அப்போ இ பவர் லாக் எக்ஸ் அப்போ இ பவர் லாக் இருக்கா இயோ லாக் ரிமூவ் ஆயிரும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் அப்போ இந்த எக்ஸு தான் என்ன சொன்னால் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்போ இந்த சம்மக்கு இன்டெரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் லீனியரின் ஒய்னா நமக்கு ரெக்கேட் சொல்யூஷன் தெரியும் ஃபார்முலா எதில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒயில் ஸ்டார்ட் பண்ணுமா அப்போ ஒயன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இண்டரால் கியூ இன்ட்டு இடகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸு சி அப்போ ஒயில் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி இன்டரேட்டிங் ஃபேக்டர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் கியூங்கிறது என்னன்னு தெரியும் இதில் சப்ஷூவ் பண்ணுறோம் அப்போ இந்த ஃபார்முலாவில் ஒய்க்கு அதாவது இன்டரேட்டிங் ஃபேக்டரிக்கு பதில் என்ன சப்ஷூ பண்ணுவோம் எக்ஸ் சப்ஷூ பண்ணுவோம் அப்போ ஒய்என்டி எக்ஸ் ஈக்குவல் டு இன்டரல் க்யூ என்ன சார் க்யூங்கிறது என்னது லாக் எக்ஸ் இங்கே கியூங்கிறது லாக் எக்ஸ் இங்கே க்யூவுக்கு பதில் லாக் எக்ஸ் சப்ஷூ பண்ணுறோம் இன்டரேட்டிங் ஃபேக்ட்ரி என்னது எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு சி இப்போது ஒய் ஒய்என்டி எக்ஸ் ஈக்குவல் டு இன்டரல் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு சி ஓகேவா இப்போ இந்த இதில் லாக் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் ப்ராடக்டில் இருக்குது அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா பாருங்கள் இன்டரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டரல் விடியூ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் இன்டெக்ரே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்டிஎக்ஸ் இதில் எதை சார் யூன் எடுத்துக்கோன்னா இந்த லாக் எக்ஸை யூன் எடுத்துக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை டிவின்னு எடுத்துக்கிறோம் எக்ஸுன்னு எடுத்ததை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டிவின்னு எடுத்ததை இன்டைரேட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ இந்த யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் லாக் எக்ஸை யூனு எடுத்துக்கோமா இந்த யூவை டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்போ யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷி எடுத்தோம்னா டியூ பை டி எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷி எடுன்னா ஒன் பை எக்ஸ் ஓகேவா இப்போ டினாமினேட்டரில் கூடிய இந்த டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போய்ட்டோம்னா டியூ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ் டியு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு டிவி அதாவது எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்னென்னு எடுத்துக்கணும் டிவினு எடுத்துருக்குமா டிவின்னு எடுத்ததை இன்டகிரேட் பண்ணும் டிவி இடரேட் பண்ணால் வி எக்ஸை இன்டரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அப்போ வி ஈக்குவல் டு என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இப்போ டியூ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வி இக்குவல்டு என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த இன்டெகேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்மலா சப்ஷூவ் பண்ண போறோம் இன்டரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டரல் வி இன்ட்டு டியூ இதில் யூங்கிறது என்னது நம்ம லாக் எக்ஸை தானே யூனு எடுத்துகிடுவோம் அப்போ இன்டரல் லாக் எக்ஸ் இன்ட்டு டிவி என்னது எக்ஸ் இன்ட்டு டி அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ இன்டரல் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி யூ என்ன சொன்னால் லாக் எக்ஸ் வி என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறோம் இந்த யூவிக்கு இதில் சொல்கிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இன்டரல் வி இன்ட்டு டியூ வி என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டியூ என்ன சொன்னால் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்போ வி இன்ட்டு டியூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒரு எக்ஸி எக்ஸிங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும் இந்த எக்ஸ் பை டூவில் அந்த ஒன் பை டூங்கிறது கான்ஸ்டன்ட் இண்டர்களுக்கு அவுட் சைடில் வச்சோம்னா ஒன் பை டூ இன்ட்டு இண்டர்களால் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் இப்போ ரிமைனிங் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இங்கேனா வந்து ஒன் பை டூ இன்ட்டு இன்டரில் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸா அப்போ எக்ஸை இன்டரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஆல்ரெடி ஒன் 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 பை டூ இருக்கும் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூனா எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு கிடைக்கும் அப்போ இந்த டேர்மை இன்டர்ரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு கிடைக்குது அதாவது இன்டரல் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு கிடைக்குது இப்போ இந்த இன்டரல் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸுங்கு தானே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒரு பார்ட் தானே இதோட இது இன்டர்வெட் பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் கிடைக்குது இதை கொண்டு போய் இங்கே சப்ஷூ பண்ணால் நமக்கு ரெக்கேட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ ஈக்குவேஷன் ஒன் விச் இம்ப்ளைஸ் அதாவது இந்த இடத்துல இன்டெரல் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை கொண்டு போய் இங்கே சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ தேர் ஃபோர் ஈக்வேஷன் ஒன் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் சி ஆல்ரெடி ஃபார்முலாவிலேயே நமக்கு ரெக்ஷன் சொல்லி சொல்லி ஃபார்முலாவில் சி இருக்குது அப்போ அந்த ப்ளஸ் சியை இங்கே ஆட் பண்ணிக்கணும் அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் சிங்கிறது நமக்கு ரெக்கோய்ட் சொல்யூஷன் ஓகேவா அப்போ நம்ம இங்கேயும் இந்த சமூகம் என்னது லீனியரின் ஒய் தான் ஒரே ஒரு ஒய் இருக்கனால சிங்கிள் ஒய் இருக்குது அப்போ லீனியரின் ஒய் அப்போ அந்த ஃபார்மேட் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குது பி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் லா கியூ அந்த ரெக்கோய்ட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு சப் என்ன பண்ணுறோம் இங்கே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ரெக்கேட் சொல்யூஷன் கொண்டு வந்துருக்கோம் அப்போ ரெக்கேட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் சி இப்போ இன்னொரு இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம் இன்னொரு புக் ஆன்சர் என்ன சார் பண்ணியிருக்கானா இந்த போஸ் சைடு என்ன பண்ணியிருக்கானா ஃபோர் ஆலை மல்டிப்ளை பண்ணியிருக்கான் இல்லை ரைட் சைடில் எல்சிஎம் ஃபோர் எடுத்து அந்த டிவைல வரக்கூடிய ஃபோர் என்ன பண்ணியிருக்கான் லெஃப்ட் சைடில் கொண்டாந்து மல்டிப்ளை மல்டிப்ளை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் போஸ் சைடு ஃபோர் ஆலை மல்டிப்ளை பண்ணோம் ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் டிவைட் பை டூனா டூக்கு ஃபோருக்கும் கேன்சல் பண்ணிணா டூ வரும் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஃபோரால் மல்டி பண்ணிணா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோராக ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட ஃபோராக மல்டிபிளை பண்ணால் ஃபோர் சிங் அப்போ இதோட ஸ்டாப் பண்ணாலும் சரி இல்லை புக் ஆன்சல் பண்ணணும்னா போது சைட் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிணா ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் சிங்கிறது ரெக்கய்ட் சொல்யூஷன் முடிச்சிடலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் டென் பாயிண்ட் செவனில் ஃபோர்டீன்த்து சம் சால்வ் x இன்ட்டு டிஒ பை டி எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் log ஸ்கொயர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம் இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் இதில் இருக்குது எக்ஸில் இருக்குது அதேமாதிரி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்குது அதுவும் இல்லாமல் ஒய் ஒரே ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது டூ ஒய் அப்போ அந்த ஒய்யோட பவர் என்ன இருக்குன்னா ஒன்றுன்னு இருக்கு இப்போ சிங்கிள் ஒய் அதோட பவர் ஒன்

டூ ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மைனஸ் டம் ரைட் சைடு ஃபஸ்ட்டு கொண்டு போய்றாங்க எப்படின்னா வரும் பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டிஒபை டிஎக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் இப்போ நமக்கு டிஒபை டிஎக்ஸோட கோப்ஷன் ஒன்றுனு இருக்கணும் அப்போ எது அந்த டிஒபை டிஎக்ஸோடு என்ன மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அதை போத் சைடு டிவைட் பண்ணிடுவோம் அப்போ இங்கே டிஒபைடி எக்ஸோடு எதுவும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கா அப்போ போஸ் சைடு எக்ஸால் டிவைட் பண்ணுவோம் அப்போ டிவைட் பை எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் இங்கே எக்ஸாவில் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாவில் டிவைட் பண்ணால் நமக்கு டிஒபை டிஎக்ஸ் கிடைக்கும் எக் எக்ஸ் கேன்ஸ் ஆயிரும் அப்போ டிஒபை டிஎக்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த டூ ஒயை எக்ஸாவில் டிவைட் பண்ணுறோம் அப்போ எக்ஸாவில் டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டூ ஒய் டிவடை பை எக்ஸ்ன்னு இருக்கும் அந்த டூ ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ஒய்னு எடுத்துக்கணும் ஏன் சார் டூ ஒய் பை டூ எக்ஸ் சாரி டூ ஒய்யை எக்ஸாவில் டிவைட் பண்ணால் டூ ஒய் டிவடோ பை எக்ஸுன்னு கிடைக்கும் நம்ம அதை எப்படி சார் ரீரைட் பண்ணிக்கணும் டூ பை எக்ஸ் இன்ட்டு ஒய்னு எடுத்துக்கணும் டூ ஒய் பை எக்ஸுனாலும் டூ பை எக்ஸ் இன்ட்டு ஒய்னாலும் ரெண்டு ஒன்று தான் ஏன் சார் இந்த மாதிரி டூ பை எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு எடுத்துவிடும்னா ஒய்யோட கோப்ஷன் நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம் பீனு எடுக்க போகிறோமா அதுக்காக நம்ம நம்ம ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனா அந்த டூ பை எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு எடுத்துவிடும் ஈக்குவல் டு ரைட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் டிவைட பை எக்ஸ் எக்ஸாவால் டிவைட் பண்ணுமா அப்போ எக்ஸு ஸ்கொயர் லாக் எக்ஸ் டிவைட பை எக்ஸ் அப்போ ரைட் சைடில் ஒரு எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ரிமெயனிங் இருக்கும் எக்ஸ் லாக் எக்ஸ்னு இருக்கும் அப்போ தான் ஃபோர் டிஒ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸுங்கிறது

கான்ஸ்டன் இன்டரலுக்கு அவுட் சைடில் வச்சோம்னா இ பவர் டூ இன்ட்டு இன்டரல் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஒன் பை எக்ஸ் இன்டரல் பண்ணால் லாக் எக்ஸ் அப்போ இ பவர் ஆல்ரெடி ஒரு டூ இருக்குது அந்த டூவை மறந்துடக்கூடாது அப்போ இ பவர் டூ இன்ட்டு லாக் எக்ஸ் இந்த இ பவர் டூ லாக் எக்ஸுங்கிறது இந்த டூ லாக் எக்ஸுங்கிறது என்ன ஃபார்மேட்டில் சார்க்குன்னா என் லாக் எம் ஃபார்மில் இருக்குது என் லாக் எம் எப்படி அதெல்லாம் லாக் எம் பவர் என் இந்த ஃப்ரண்டில் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்ன என்ன பண்ணுறோம் இந்த பவர் ரூல் யூஸ் பண்ணுவோம் எம்மோட பவர் கொண்டு போனால் லாக் எம் பவர் என் அப்போ இந்த டூ என்ன பண்ணுறோம் இங்கே எக்ஸோட பவர் கொண்டு போனால் இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இந்த லாகர் ரூலை யூஸ் பண்ணி டூ லாக் எக்ஸ் எப்படி எழுதுனா லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறேன் அப்போ இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர் இயும் லாக் என்ன ரிமூவ் ஆயிரும் அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் அப்போ தேர் ஃபோர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன சார் கிடச்சிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் தேர் ஃபோர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் லீனரியன் ஒய் அப்படின்னா என்னது ரெகாய்ட் சொல்யூஷன் என்னது ஒயின்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இண்டரல் கியூ இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர்ன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்டரேட்டிங் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் லீனியரின் ஒய்னால் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா லீனியரின் ஒய்னா நமக்கு ஃபார்முல இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ ஒய் இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டரல் க்யூ இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர்ன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இ பின்டரேட்டிங் ஃபேக்டரும் கியூவையும் நம்ம என்ன பண்ண போகிறீங்க சப்ஷூவ் பண்ண போகிறோம் இங்கே ஒய் இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் என்னது எக்ஸு ஸ்கொயராக அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல்ட்டு கியூங்கிறது என்ன சார் அப்படின்னா எக்ஸ் லாக் எக்ஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு இன்டரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் ப்ளஸ் சி இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் டி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே நமக்கு என்ன ஸ்டெப் கிடைக்கிது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு இன்டரல் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு சி எக்ஸ் க்யூப் டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு சின்னு கிடைக்குது ஓகேங்களா அப்போ இங்கே லாக் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ்ங்கிறது அதர் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் ஃப்ராக்டர் ப்ராடக்டில் இருக்குது நம்ம இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இங்கே ஃபார்முலானது இன்டரல் யூடிவி இன்டரல் யூடிவி ஈக்குவல் டு ஃபார்முலானது யூவி மைனஸ் இன்டரல் விடியூ அப்போ இந்த லாக் எக்ஸை யூனு எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸ் க்யூப் டிஎக்ஸை என்னென்ன எடுத்துக்கோன்னா டிவின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இந்த லாக் எக்ஸை யூனு எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸ் க்யூப் டி எக்ஸை எடுத்துக்கணும் டிவின்னு எடுத்துக்கிறோம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்மலா யூஸ் பண்ணுறோம் அப்போ யுங்கிறது என்ன லாக் எக்ஸா யூனு எடுத்தது என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்போ யூ பை எக்ஸை பொறுத்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டியூ பிடிஎக்ஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் அப்போ டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் ஓகேங்களா இந்த டிவைடில் இருக்கக்கூடிய டிஎக்ஸை என்ன பண்ணுறேன் ரைட் சைடில் கொண்டு போகிறேன் அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்துடும் அப்போ டியூ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவி என்ன சார்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் டிவின்னு எடுத்தது என்ன பண்ணும் இன்டரேட் பண்ணணுமா அப்போ டிவி என்டரேட் பண்ணால் வி எக்ஸ் கியூப் இன்டரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இங்கே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் எக்ஸ் பவர் என்டரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ் க்யூப் என்டரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ஓகேவா அப்போ யூனா லாக் எக்ஸு டியூனா ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவினா எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் வீனா என்ன சொன்னால் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இப்போ இன்டரேஷன் பை ஃபார்ஸ் ஃபார்முலானது இன்டரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டரல் வி டியூ இன்டரல் யூனா என்னது லாக் எக்ஸா அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு டிவினா எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ இன்டரல் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் டி எக்ஸ் க்யூப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி யூனா லாக் எக்ஸ் வீனா எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் அப்போ ரைட் சைடில் எழுதிக்கிறோம் சப்ஷூனாக ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் மைனஸ் இன்டரல்

அதனால் அது கான்சன் அது இன்டெரலுக்கு அவுட் சைட் எடுத்துகிறோம் அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு இன்டரல் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டி எக்ஸ் இதுதான் எக்ஸ்டபுள் எடுத்துக்கணும் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இங்கே ஃபோருங்கிறது கான்சன் இன்டரலுக்கு அவுட்ஸ் எடுக்கணும்னா ஒன் பை ஃபோர் இன்ட்டு இன்டரல் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் இப்போ இந்த எக்ஸ் கியூப் இன்டரேட் பண்ணும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸ் கியூப் இன்டரேட் பண்ணுறதுக்குன்னா என்னது எக்ஸ் பவர் என் ஃபார்முலைஸ் பண்ணுறோம் எக்ஸ் பவர் என்னால் இன்டரேட் பண்ணால் அது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ் கியூப் இன்டரேட் பண்ணிணா எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இந்த எக்ஸ் க்யூப் இன்டரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஆல்ரெடி ஒரு ஒன் பை ஃபோர் மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கு அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இப்போ இதை என்ன சார் பண்ணுறோம் அதாவது இன்டர் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப்டு இன்ட்டு டிஎக்ஸ் இது வந்து ஈக்குவேஷன் ஒன்ல ஒரு பார்ட் இதை கொண்டு போய் அங்கே சப்ஷூ பண்ணால் நமக்கு ரெக்கைட் சொல்யூஷன் கிடச்சிரும் அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஷூவ் பண்ணுவது ஈக்குவேஷன் ஒன் விச் இம்ப்ளைஸ் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு இந்த இன்டெரல் எக்ஸ் லாக் இன்டரல் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் டிஎக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர்னு கிடைக்குங்க இதை கொண்டு போய் இங்கே சப்ஷூ பண்ணுவோம் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் டினாமினேட்டரில் ரெண்டு என்ன இருக்குது ஃபோர் இன்ட்டு ஃபோர் இருக்கா மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் டிவிடை பை சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்போ தர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைடு பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிங்கிறது நமக்கு ரெக்கைட் சொல்யூஷன் இந்த சமம் முன்னாடி சம்மும் பார்த்தீங்கன்னா தர்ட்டீன்த் சம்மும் ஃபோர்டீன் சம் ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் இன்டகரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இண்டரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டரல் விடியூ இந்த ஃபார்முலா இன்டகரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயே என்னது ஒரே ஒரு சிங்கிள் ஒய் இருக்குது அப்போ சிங்கிள் ஒய்னா லீனியரின் ஒய் லீனியரின் ஒய்னா இன்டகரேட் இன்டகிரேஷன் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ போ இண்டரல் பிடிஎக்ஸ் அப்போ அந்த பிக்கு பதில் டூ பை எக்ஸ் அப்ஜூவ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கிது லீனியரின் ஒய்னால் எதில் ஸ்டார்ட் பண்ணுவார் ஃபார்முல ஒயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ ஒயி இட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் இண்டர் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டி எக்ஸ் ப்ளஸ் சி இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கியூலாம் சப்ஷூ பண்ணுறோம் சப்ஷூ பண்ணி இங்கே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்வல்டு எக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிங்கிறது ரெக்காய்ட் சொல்யூஷனாக